வணக்கம் நண்பா. ரொம்ப நாளாக நம்மளோட நண்பர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு நல்ல லோடு வெஹிக்கிள் இருந்தால் சொல்லு, அதாவது டூ வீலரில் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நான் ஒரு மாடல் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, ஹீரோவில் ஒரு மாடல் இருக்குது, அது இல்லாமல் கௌரா எலக்ட்ரிக்ஸ்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு மாடல் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அவருக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, என்னோட நண்பர் மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் இதை தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு மாடலுமே புதுசுலாம் கிடையாது, ஏற்கனவே லான்ச் பண்ணது தான். அதை திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு சிலர் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எங்கே பார்த்தாலும் வெடிச்சிக்கிட்டு இருக்கு, இந்த நேரம் வந்து நீ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோவாக பாருங்கள். நான் எது யாருக்குமே வந்து இந்த வெஹிக்கிளை வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. மேக் யுவர் ஓன் டிசிஷன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ NYX HX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது, அதை பற்றி பார்த்துடலாம். இந்த மாடலை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் ஷேப்பில் இருக்கும். எஸ்பெஷலி இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் யூசேஜ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்காகவே ரொம்ப பிரத்யேகமாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கிள். ஏன்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை பார்க்கும்போதே தெரியும், இந்த ஸ்கூட்டரோட ஃப்ரெண்டில் லெக்ரூம் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அது நல்ல ஒய்டாக கொடுத்துருப்பாங்க. நல்ல கமர்ஷியல் யூசேஜுக்கு அது ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு அரிசி மூட்டை வைக்கிறவங்களோ இல்லை ஒரு காய்கறி மூட்டை வைக்கிறவங்களோ இந்த மாதிரி லோடை ஏற்றிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் இது. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் ஸ்பேஸ் கிடையாது, பேக்லேயும் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் பேக்கில் உள்ள ஸ்பேஸை எப்படி கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீட் இருக்கு இல்லையா, ரெண்டு சீட்டை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதாவது பேக் சீட்டை மட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற மூலமா இந்த வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படியே அந்த சீட்டை மடக்கி வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேக் ரெஸ்ட்டாகவும் அது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு லோடை நீங்கள் வந்து கேரி பண்ண வைக்க முடியும். ஒரு சிலிண்டரோ இல்லை வாட்டர் கேனோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ரோப் வச்சு ஒரு கயிறு வச்சு கட்டுறோம் அப்படின்னாக்கா அதுக்கான ப்ரொஜெக்டட் பைப்பு கூட கொடுத்துருக்காங்க, ஈஸியாக கட்டிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூசேஜுக்காக ஸ்பெஷலாக செஞ்சப்பட்ட ஒரு பைக்கு, பார்த்தாவே தெரியும். நிஜமாகவே இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு லென்த்தாக நல்ல லோடு கேரி பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸோட இருக்கிறத உங்களை பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா 600 வாட்ஸுக்கான மோட்டார் கொடுத்துருக்காங்க. இதோட பீக் பவர் 1300 வாட்ஸ். ஆனால் மோட்டார் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹப் மோட்டார். இதோட டாப் ஸ்பீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 45 கிலோமீட்டர் தான் அதிகமாக போவோம். இதோட ரேஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க, அதாவது டியூவல் பேட்டரி போடும்போது. இதில் வந்து நீங்கள் சிங்கிள் பேட்டரி வச்சு கூட ஒரு வேரியண்ட் வாங்கிக்கலாம். அதோட காஸ்ட் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். இது வாங்கினா கொஞ்சம் அதிகமாக போவோம், அது வாங்கினா கொஞ்சம் கம்மியாக வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு பேட்டரியோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51.2 வோல்ட் 30Ah லித்தியம் அயன் பேட்டரி. டியூவல் பேட்டரி வாங்கினீங்கன்னா x2 போட்டுக்குங்க. இந்த பைக்கோட லோட் கெப்பாசிட்டி கம்பெனி சைட்லேருந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 150 kgs வரைக்கும் கேரி பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடவே கொண்டு போகலாம், நமக்கே தெரியும். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இதில் வந்து ரெண்டு பேட்டரியை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க தனித்தனியான்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை பைக்கில் ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு பேட்டரியிலேருந்து மட்டும்தான் சப்ளை போகும், ஒரு பேட்டரி டைன் ஆனதுக்கு அப்புறம் தான் ரெண்டாவது பேட்டரியை நீங்கள் ஸ்விட்ச் பண்ண முடியும். அப்படி என்ன பண்ணணும்னா, ஒரு வேளை உங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது பேட்டரி டைன் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது சீட்டுக்கு அடியில் வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, அந்த சுவிட்சை ஆன் பண்ணுற மூலமா நீங்கள் ரெண்டாவது பேட்டரியை மாற்றிக்கலாம். இதில் 10 இன்ச்சஸ்க்கான டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்கை பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க, காம்பி பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியரில் டியூயல் காயில் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த லோடு கேரி பண்ணுற மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் யூசர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதோட டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு கால்குலேட்டர் மாதிரி தான் இருக்குது. இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இந்த டியூவல் பேட்டரி வேரியண்ட்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77,000 வந்துடும். இது எக்ஷோரூம் ப்ரைஸ். நீங்கள் ஆன்ரோடு ப்ரைஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 85,000 கிட்டே வந்துடுது. இந்த வெஹிக்கிள் 45 கிலோமீட்டர் தான் போகுது, ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. இது ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல், கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மளிகை கடை வச்சுருக்கவங்களோ இல்லை வாட்டர் காயின் சப்ளை பண்ணுறவங்களோ இல்லை விவசாயம் பண்ணுறவங்களோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கௌரா எலக்ட்ரிக்ஸ்லேருந்து பார்ட்னர் 5G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்த வித சேஞ்சஸுமே பெருசாக இருக்காது, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அதில் ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், இதில் LFP பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து 60 கிலோமீட்டர் ரேஞ்சு போகக்கூடியது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் ரேஞ்சு போகக்கூடியது. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, 4 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட டாப் ஸ்பீடு வந்து வெறும் 25 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து 250 வாட் வந்து மோட்டார் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பெஷலான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சார்ஜர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சார்ஜரில் வந்துட்டு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் அக்யூரஸியாக, அதாவது எவ்வளோ ஆம்ப்ஸில் சார்ஜ் ஏறுது, இன்னும் எவ்வளோ ஏறணும், இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அதிலே வந்துடுது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், இதில் இன்னும் எவ்வளோ ஏறணும் எவ்வளோ போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி லோட் கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் தேடிட்டு இருந்தீங்க அப்படிங்கன்னா, நியர்பையில் உங்களுக்கு ஹீரோ ஷோரூம் எங்கே பார்த்தாலும் இருக்குது, அது உள்ளே போயிட்டு கேட்டு பாருங்கள். NOX HX மாடல் நல்லா இருக்குது வண்டி. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.